அலெக்சாண்டர் உலகத்தை பிடிக்க பார்த்தான். தளபதியை இந்தியாவே திரும்பி பார்க்கிறது. காலையில் 5 மணிக்கு எழுந்து நடைபயிற்சி, அப்படி இல்லைன்னா ஜிம், அப்படி இல்லைன்னா யோகா. அது மட்டும் அல்ல, உணவு கட்டுப்பாடு. அன்னியார் அவர்கள் சொல்றாங்க, துர்கா அம்மா அவர்கள், 2 இட்லி வைப்பேன், அதுக்கு மேல ஒண்ணு வச்சா டக்குன்னு ஏஞ்சிருவாரு. திருமமான புதியதுல அன்னியார் அவர்கள் வந்து சரோஜா தேவி, பெண்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம், சரோஜா தேவி அவங்க மாதிரி நேர கருப்பு பொட்டு வச்சிருக்காங்க, அழகான ஒரு கருப்பு பொட்டு. எங்க அம்மா எல்லாம் அப்படிதான் வச்சிருப்பாங்க, சாவித்திரி அம்மா மாதிரி வச்சிருப்பாங்க. கல்யாணம் ஆகி வந்த உடனே தளபதி சொல்றாரு, எங்க அம்மா மாதிரி குங்குமம் பொட்டு வச்சுக்கோமா, அதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அடுத்த நிமிடமாவே அதை குங்குமமா மாத்திடுறாங்க, மீம்ஸ் போட்டு அடிக்கிறாங்க. ஒரு நேர்காணல்ல ஐயா தளபதி கிட்ட ஒரு மாணவி கேட்கிறாங்க, என்ன கேட்கிறாங்கன்னா, உங்களை பத்தி நிறைய கிண்டல் கேலி பண்ணி மீம்ஸ் வருத, அதை நீங்க எப்படி எதிர்கொள்றீங்கன்னு ஒரு கேள்வி ஒரு பாப்பா கேக்குது, ஒரு 15 வயசு பாப்பா. அதுக்கு அவர் சொல்றாரு, நான் அண்ணாவிடம் இந்த சகிப்புத்தன்மையை கற்றுக்கொண்டேன். ஐயா மாசு அவர்கள் பேசினாங்க, என்னன்னா அவர் ஒரு அண்ணனா எனக்கு தெரியும், இவ்வளோ சிறப்பாக எந்த குறிப்பும் இல்லாமல் அவரை பேசும்போது எங்களுக்கு பயமாக இருக்கு, இதெல்லாம் எப்படின்ட்டு. ஏன்னா கார்ல் மார்க்ஸ் வந்து 5 மணி நேரம் பேசுவார் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம், சேத்துரா வந்து 6 மணி நேரம் பேசுவார்னு கேள்விப்படுவோம், ஒவ்வொரு மணி கலைஞர் 4 மணி நேரம் பேசுவார்னு கேள்விப்பட்டிருக்கோம், அண்ணா 5 மணி நேரம்னு கேள்விப்பட்டிருக்கோம், மாசு அவர்களும் 5 மணி நேரம் குறிப்பே இல்லாமல் பேசுவாருன்றதை பார்க்கும்போது நம்மளாம் என்ன பேச போகிறோம் அப்படின்ற ஒரு நடுக்கத்தோடு தான் இருந்தது. இருந்தாலும் தளபதி 69 பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் அவங்களே தந்திருக்காங்க. இந்த 69 என்பது மிக முக்கியமான ஒரு நம்பர். என்னன்னா 69 தான் அண்ணா அவர்கள் உயிர் நீத்தார். உயிர் நீத்தார், மறைந்தார் இல்லை. சாதாரண மனிதர்கள் இறக்கும்போது மறைந்தார் என்றும், மிகப்பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணுவர்கள் இறக்கும்போது நீர்த்தார் என்றும் சொல்லுவாங்க. அது என்னன்னு கேட்டால் அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போ நம்ம தளபதி. இந்த 69, இந்த 69 நான் பார்க்கறது என்னன்னா, தளபதியை நாங்கள் என்னவா பார்க்குறேன், அவர்கிட்ட இருந்து என்ன நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்றத பற்றி தான் இப்போ பேச வந்திருக்கேன். ஏன்னா நிறையா திட்டங்கள் இருக்குது, அந்த திட்டங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்மை பண்ணுற திட்டங்கள் தான். எனக்கு அவர்கிட்டேருந்து நான் என்ன கற்றுக்கிறேன், அது என்ன நீங்கள் கற்றுக்கலாம், அல்லது இன்னும் வேறு என்னன்னாலும் உங்களுக்கு அவர்கிட்டேருந்து தெரியுது அப்படின்றத பற்றி தான் நான் பேச வரேன். எனக்கு வந்து சாக்ரட்டிஸாக என்னை பெரியாரை பார்ப்பேன், சாக்ரட்டிஸாக பெரியாரை பார்ப்பேன், பிளாட்டோவாக அண்ணாவை பார்ப்பேன், அலெக்சாண்டரா அரிஸ்டாட்டிலா கலைஞரை பார்ப்பேன், அலெக்சாண்டரா தளபதியை பார்க்குறேன். அலெக்சாண்டர் உலகத்தை பிடிக்க பார்த்தான், தளபதியை இந்தியாவே திரும்பி பார்க்கிறது. என்னன்னா சரியான நேரத்தை சரியான தலைவர் நமக்கு வந்து சேரணும். தமிழகத்தினுடைய உரிமைகள் எல்லாமே போயிட்டே இருக்கும்போது, ஒரு சாமானிய மனிதனுடைய அத்தனை உரிமைகளும் போகும்போது, ஒரு கையிறந்த நிலையில் நம்ம நிற்கும்போது, கழுத்துக்கு மேலே தண்ணி போகும்போது, நம்மளை யாராவது காப்பாற்ற வரமாட்டானா அப்படின்னு நினைக்கும்போது தளபதி வந்தார். அந்த தளபதியை மிகப்பெரிய வெற்றியை இந்த தமிழக மக்கள் தந்தது தான், தமிழனுக்கு என்று தனி குணம் உண்டுன்னு நிரூபிச்சிடும், ஒரு தன்மானம் உண்டுன்னு நிரூபிச்சிடும். இந்தியாவில் 4 ஸ்டேட்டு தனியாக தெரியும், ஒன்று தமிழ்நாடு, ஒன்று காஷ்மீர், ஒன்று பஞ்சாப், இன்னொரு வெஸ்ட் பெங்கால். இவங்க எல்லாமே இப்போ சோட போயிட்டாங்க, ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் சோடை போகாமல் அதே பெரியாரின் கொள்கையோட, அதே அண்ணாவினுடைய நீட்சியாக, முத்தமிழ் அறிஞர் கலைஞருடைய அந்த சொல்லாக இன்னும் நம்ம தமிழர்கள் மக்கள் இருக்கிறது தான் நம்மளுக்கு பெருமை. இந்த பிறந்த நாளை இவ்வளவு சிறப்பாக இல்லை, இன்னும் ஒரு மாதம் கூட நம்ம கொண்டாடலாம். அடுத்தது இவரை என்னென்னலாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு சொல்ல வந்தேன் இல்லைங்களா. ஒன்று, சுய கட்டுப்பாடு. அதாவது
ஒரு மனிதன் வந்து பறக்குற மாதிரி இருக்கணும். நடந்தாலே நம்மளுக்கு மூச்சு வாங்கக்கூடாது. அப்படி ஒரு உடலை நாம் ஏற்படுத்திக்கணும். இப்ப மாசையா இருக்காரு பாருங்க, மாரத்தான்னா மாசையா தான் நம்ம ஞாபகம் வர்றாரு. சுகாதாரம் என்றால் மாசு, மருத்துவம் என்றால் மாசு. அதாவது ஒரு மனிதனை நினைக்கும் போது எதையாவது நமக்கு ஒரு ஞாபகம் வரணும். அப்படியே பெரம்பு மாதிரி இருக்காரு தளபதி. ஒவ்வொரு மனிதனும் உடல் கட்டுப்பாடு எவ்வளவு முக்கியம் என்பதை அவரிடம் இருந்து நான் கற்றுக்கொள்கின்றேன். ஒவ்வொரு மனிதனும் காலையில் 5 மணிக்கு எழுந்து நடைபயிற்சி, அப்படி இல்லைன்னா ஜிம்மு, அப்படி இல்லைன்னா யோகா. அது மட்டுமல்ல, உணவு கட்டுப்பாடு. அன்னியார் அவர்கள் சொல்றாங்க, துர்காம்மா அவர்கள், 2 இட்லி வைப்பேன், அதுக்கு மேல ஒன்னு வச்சா டக்குன்னு ஏஞ்சிருவாரு. எண்ணெயை சேர்த்துக்க மாட்டேன், எண்ணெய் சேர்த்துக்கே மாட்டாங்க. என்னைக்கும் வாரத்துக்கு 4 நாள் கீரை தயிர். இதெல்லாம் ரொம்ப எளிமையான உணவு. இப்ப கீரைலாம் பார்த்தீங்கன்னா கட்டே 10 ரூபா தான். இதை சாப்பிட்றதுல என்ன பிரச்சனை நமக்கு? தயிர் ரொம்ப கம்மியான விலையில் கிடைக்கிற உணவு. இதை எல்லாத்தையும் பயன்படுத்துறாரு. அதனால தான் அந்த உடல் ஆரோக்கியம் அவருக்கு இருக்கு. இன்னும் இதே போல் இருந்து இன்னும் பல ஆண்டுகள் நம்மள ஆளணும். அந்த நல்லாட்சியில் நம்மளாம் இருக்கணும்னா அவருடைய உடல் கட்டுப்பாடோடு நம்மளும் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு சிறந்த ஆட்சியின் கீழ் நம்ம முக்கியம் உயிர் வாழணும். அதுக்கு அவரிடம் இருந்து நான் கற்றுக்கிறது, நான் கட்டுப்பாடோட உடலை வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு அருமையான விஷயம். அடுத்து சிறந்த குடும்ப தலைவனாக அவரை நான் பார்க்குறேன். சிறந்த குடும்ப தலைவன். ஏன்னா ஒரு நாட்டிற்கு சிறந்த குடும்பங்கள் முக்கியம். ஒரு அரசு என்பதே ஒரு குடும்பம் மாதிரி தான். குடும்ப தலைவர் எப்படி நம்ம அப்பா இருக்கிறாரோ அந்த மாதிரி ஒரு அரசுக்கு ஒரு முதல்வராக இருக்கிறவர் நம்ம தளபதி. குடும்ப தலைவராக இருக்கார். என்னன்னு கேட்டால், திருமணமான புதிதில் அன்னியார் அவர்கள் வந்து சரோஜா தேவி, பெண்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம், சரோஜா தேவி அவங்க மாதிரி நேராக கருப்பு போட்டு வச்சுருக்காங்க. அழகான ஒரு கருப்பு போட்டு, எங்கள் அம்மாலாம் அப்படி தான் வச்சுருப்பாங்க, சாவித்திரி அம்மா மாதிரி வச்சுருப்பாங்க. கல்யாணம் ஆகி வந்த உடனே தளபதி சொல்கிறாரு, எங்கள் அம்மா மாதிரி குங்குமம் போட்டு வச்சுக்கோமா, அதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அடுத்த நிமிடமாகவே அதை குங்குமமாக மாற்றிடுறாங்க. இது வந்து பெண்களை நம்ம அடக்கிறது அப்படி இப்படின்லாம் நினைச்சக்கூடாது, இது அன்பு. உடனே மாறிடுறாங்க. அதே போல் இவர் வந்து முரசிய முழங்கு, பல நாடகங்கள் நடிக்கிறாரு. திண்டுக்கல் தீர்ப்பு, நீதி தேவன் மயங்குகிறான், நாளை நமதே, இப்படி பல நாடகங்கள், குறிஞ்சி மலர்ன்ற நெடுந்தொடர், மக்கள் ஆணையிட்டால், ஒரே ரத்தம் போன்ற படங்கள்லாம் நடிக்கிறார். அப்ப அன்னியார் சொல்றாங்க, நீங்க ஒரு அரசியல் தலைவருடைய மகன், அரசியலில் வருவீங்க, அரசியல் தலைவர் ஆவீங்கன்னு தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணல, நீங்கள் நடிகர் ஆவீங்கன்னு நான் கல்யாணம் பண்ணல, நீங்கள் நடிகர் ஆகக்கூடாதுன்றாங்க. உடனே அதை விட்டுறாரு. அப்போ ஒரு கணவன் சொன்னதை மனைவியும், மனைவி சொன்னதை கணவனும், அதாவது என்னன்னா விட்டு கொடுத்து வாழ்வது. ஒருத்தவங்களை பிடிக்காததை இன்னொருத்தவங்க செய்யாதது. அப்படின்னா தான் ஒரு குடும்ப அமைப்பு சிறப்பாக நடக்கும். இதை நம்ம அவர்கிட்ட இருந்து கத்துக்கிறோம். விட்டு கொடுத்து வாழணும் கணவன் மனைவி அப்படிங்கிறத. இதை மாதிரி நிறைய இருக்கு, உங்களில் ஒருவன் நிறைய இருக்கு. அவங்க அன்னியார் ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க, அனைத்து ஆண்களும் படிக்க வேண்டிய புத்தகம், அவரும் நான் ஒன்று ஒரு புத்தகம், ரொம்ப அருமையான புத்தகம், அதை நீங்க படிக்கணும். அது மட்டும் அல்ல, அவர் எங்க குடும்ப தலைவனார் இன்னும் உயர்ந்து நிற்கிறாருன்னு ஒரு நேர்காணல்ல அன்னியார் அவர்கள் சொல்றாங்க, கேட்குறாங்க, உங்கள் கணவருக்கு நீங்கள் எத்தனை மார்க் கொடுப்பீங்கன்னு கேட்குறாங்க. அவங்க 100க்கு 100ன்றாங்க. ஒவ்வொரு கணவனும் நம்ம 100க்கு 100 வாங்கலனாலும் பரவாயில்ல, ஒரு 80-75 வாங்கணும். ஏன்னா நம்ம நல்லா ஃபெயில் மார்க்கில் இருக்கோம், பார்த்துங்க. அடுத்து நான் அவர்கிட்ட கற்றுக்கிறது சகிப்புத்தன்மை. என்னன்னு கேட்டால், இப்போ எல்லாம் மீம்ஸுன்ற ஒரு கலாச்சாரம் இருக்குது. எந்த ஃபோனை திறந்தாலும், அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த குரூப் மெசேஜ்னு போட்டு நம்மளை வந்து அச்சு, அந்த குரூப்லேருந்து வெளியிலையும் வர முடியல, அவன் போச்சுக்குவான்ட்டு. ஏன்னா அதில் வந்து அட்மின் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தன் இருக்கான். அப்போ என்னென்னா, போட்டு மெசேஜை போட்டு நம்மளை வந்து மனித நேரத்தை இந்த மீடியாவுக்கும் அந்த ஃபோனும் நம்மளை தின்னு துளைக்குது. அப்போ மீம்ஸ் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ எங்கள் துரசார் கூட, என்னுடைய குருநாதர், அவர்கிட்ட நான் முகவரி படத்தினுடைய உதவியாளராக நான் வேலை செஞ்சேன். அவரை விட ஒரு சிறந்த இயக்குனரை நான் இதுவரைக்கும் பார்க்கல. அவரை பற்றி நான் சொல்லணுன்னா, என்னுடைய குருநாதரை, அதாவது எப்படி வாசு சார்
மிகச்சிறந்த கதை சொல்லின்னு சொன்னார் இல்லைங்களா, அவர் கதையும் சொல்லி அதில் பாட்டும் பாடுவார். படம் எடுக்காத படத்துக்கு பாட்டு பாடுவார், மியூசிக் போடுவார். லவ் அங்கே கதாநாயகி நிற்கிறான், இங்கே கதாநாயகி நிற்கிறா அப்படின்னு ஒரு ஆறாறு போடுவார். அப்படி ஒரு மிகச்சிறந்த கதை சொல்லி. ஆனால் என்னன்னா கூட்டத்தை பார்த்து பயப்படுறாரு, அது வந்து இப்போ தான் நான் கேள்விப்பட்டேன். ஆனால் பின்னுவார் கதை சொல்லி அப்படி ஒருத்தர். அடுத்தது ஐயா, இந்த எங்களுக்கெல்லாம் தலைமை தாங்குகிற ஐயா எஸ்பிஎம்மை பற்றி அண்ணன் மாசு சொன்னாங்க, அவங்கள பற்றி உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். அவங்க வந்து பெரியாருனுடைய கையில் குழந்தையாக நான் பார்த்துருக்கேன். அவங்க இவங்க குழந்தையாக இருக்காங்க ஐயா, பெரியார் மடியில் இருந்தவங்க அவங்க. நான்லாம் பார்த்து பிரமிச்சிருக்கேன், ஏன்னா அப்படி ஒரு வாய்ப்புலாம் யாருக்கு கிடைக்கும்? அதெல்லாம் வரம் வந்து வரம் வந்தவர்களுக்கு தான் அது கிடைக்கும். அப்புறம் ஒன்று, நான் தானையா ப்ரொடியூசர், தமிழ் சினிமாவுடைய ஆகப்பெரும் ப்ரொடியூசர் தானையா கூட நான் தொடர்ந்து டெய்லி சந்திக்கிற ஒருத்தன். அவர்கிட்ட நான் கேட்டேன், கிட்டத்தட்ட 50 படங்களை தயாரிச்சிருக்கிற ஒரு 100-150 படங்களுக்கு மேலே விநியோகம் பண்ணியிருக்கிற அவர்கிட்ட நான் கேட்டேன், ஐயா நீங்கள் பார்த்த மிக சிறந்த இயக்குனர் யாருன்னு அவர்கிட்ட நான் கேட்டேன். நான் கேட்கும்போது அவர் சொன்னார், எஸ்பி முத்துராமன் சொன்னார். எல்லாம் கை தட்டினோம். அதுக்கு காரணம் சொல்கிறேன் பாருங்கள், இன்னும் கை தட்டுவீங்க. அவங்களுக்கு 2 படம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க, வி கிரியேஷன்ஸுக்கு தான ஐயாவுக்கு 2 படம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. பண்ணும்போது இவர் வந்து அப்பயே வந்து மிகப்பெரிய இயக்குனர். அதான் அப்போ சொன்னாங்க இல்லையா, மாசம் என்ன சொன்னாங்க இல்லைங்களா, 25 படம் ரஜினி சார் சூப்பர் ஸ்டாராக வச்சு, கமலஹாசனை வச்சு இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 படம் பண்ணவர். அவர்கிட்ட சம்பளம் கேட்டிருக்கார் இவர், அவரை தான சார் சம்பளம் கேட்குறார். ஐயா நீங்கள் ஏதோ சம்பளம் சொல்லாமங்க ஐயா, சம்பளம் கேட்டிருக்காரு. கேட்டவுடனே, ஏன்னா இவர் பெரிய இயக்குனர் இல்லையா, கேட்டவுடனே தானு நீ தான்ப்பா முதலாளி, நீ தான் சொல்லணும்னு இருக்காரு. அவரு முதலாளி ஒரு மரியாதை பாருங்க. அவரு ஐயா நீங்கள் எவ்வளோ பெரியப்படமா, நான் இப்போ தான் வளர்ந்து வர்ற ப்ரொடியூசரு, நீங்கள் தான் சொல்லணும். இல்லை தானு, வளர்ந்து வந்தாலும் நீ வந்து முதலாளி, படம் தந்து படம் எடுக்கிறவன், நீ தான் சொல்லணும் அப்படின் இருக்காரு. உடனே அவர் என்ன பண்ணியிருக்காரு, மனசுக்குள்ள ஒரு, நீ நான் சொல்கிறது கிட்டத்தட்ட 30-35 வருஷத்துக்கு மேலே, ஒரு 3 லட்சம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு அவர் ஒரு 3 லட்சம்னு ஆரம்பிச்சிருக்காரு. இவர் தானே ஐயோ நான் 30,000-40,000 தான் வாங்குறேன், அவ்வளோலாம் சம்பளம் கொடுத்து எனக்கு கெட்ட பேர் உண்டு பண்ணிடாதப்பா. ஒரு மனிதன் பணத்துக்கு ஆசைப்படல பாருங்க, என்ன சொல்கிறான், நான் 30,000-40,000 தான் வாங்குவேன், நீ 3 லட்சம்லாம் கொடுத்து என் பேரை கெடுத்துறாத அப்படின்னு சொன்ன சிறந்த மனிதர். அதுக்கு பிறகு அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு 50,000 குறைச்சி 2.5 லட்சம் கொடுத்ததே என்கிட்ட சொன்னார். அப்படி ஒரு பணத்திற்கு ஆசைப்படாத சினிமா உலகத்தில் இருக்கிற மனுஷன், சினிமா உலகம் பணத்தையும் புகழையும் மையமாக வச்ச தொழில், அதிலே ஒரு மனிதன் இப்படி இருக்கிறான்றதுக்கு சொன்னேன். நான் அடுத்து வர்றேன். ஐயா வாச ஐயா பற்றி உங்களுக்கு தெரியும், சந்திரமுகின்னு ஒரு படத்தை எடுத்து தமிழ் சினிமாக்க பேய் பிடிக்க வச்சவர். எல்லாம் பேய் படம், நீங்கள் எல்லாமே பேய் படம் தான் பார்க்குறீங்க. எந்த ஹீரோ கிட்ட போனாலும் அதில் பேய் இருக்கா பாம்பு இருக்கா இதெல்லாம் அந்த படத்தில் அவர் உண்டு பண்ணவர். எல்லாமே ப்ரொடியூசர்கிட்ட கதை சொன்னாங்க, எங்க பாம்பு வரணுங்க பேய் வரணுமேலாம் உண்டாக்கணும் அவர். அதுக்காக சொல்ல வரேன், சாட்டை நம்ம இவன் வட்டி முதலம்ன்ற ஒரு அருமையான புத்தகம் எழுதின, படம் மட்டும் இல்லை புத்தகமும் எழுதின மிகச்சிறந்த நண்பன் சாட்டை. மாணவர்கள் எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கணும்ன்ற ஒரு சிறந்த படத்தை எடுத்தவர். ஐயா குகநாதனை பற்றி சொல்லணும்னா, வாழ்நாளில் 300 படங்கள் யாராலையும் சாதிக்க முடியாது. வாழ்நாளில் 300 படங்களுக்கு மேலே கதவசனம் மிகப்பெரிய ஆளுமைகளுக்கெல்லாம் செஞ்சவர். அவரெல்லாம் வந்து சாதாரண அண்ணன் மாஸ் சொன்ன மாதிரி அவங்கெல்லாம் மிகப்பெரிய லெஜண்ட்ஸ். அவங்கெல்லாம் உங்களுக்காக வந்திருக்காங்க. அடுத்து இங்கே தளபதி ஐயா கிட்ட நான் வரேன். நான் அடுத்தது சகிப்புத்தன்மை மீம்ஸ். மீம்ஸ் போட்டு அடிக்கிறாங்க, ஒரு நேர்காணல்ல ஐயா தளபதி கிட்ட ஒரு மாணவி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, உங்களை பற்றி நிறையா கிண்டல் கேலி பண்ணி மீம்ஸ் வருது, அதை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீங்கன்னு ஒரு கேள்வி ஒரு பாப்பா கேட்குது, ஒரு 15 வயசு பாப்பா. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் அண்ணாவிடம் இந்த சகிப்புத்தன்மையை கற்றுக்கொண்டேன். அண்ணாவிடம் இருந்து விலகி ஈவிகே சம்பத் வெளியேறி அண்ணாவை பற்றி பெரிய விமர்சனங்களை வைத்து கொண்டிருந்தார். அப்பொழுது அண்ணாவிடம் கேட்டார்கள், உங்களும்னு இருந்த ஈவிகே சம்பத் போய் கிண்டலும் கேலியும் பண்ணி உங்களை விமர்சனம் பண்ணுறாரு அப்படின்னு அண்ணாவிடம் கேட்கும்போது அண்ணா சொன்னார், நான் அதுக்கு ஒன்றும் பதில் சொல்லக்கூடாது, ஏன்னா என்னிடம் இருந்த ஒருவர் வெளியே போய் என்னை பற்றி விமர்சனம் பண்ணும் அளவுக்கு வளர்ந்திருக்கிறார் என்றால் அது என்னிடம் கற்ற பாடம், அது எனக்கு பெருமை அப்படின்னு சொல்லி அதை பாசிட்டிவா மாத்துறேன், அங்கிருந்து நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாரு தளபதி, நான் அந்த மீம்ஸ் எல்லாம் பார்ப்பேன்,
நம்ம பசங்க இவ்வளோ கிரியேட்டிவாக இருக்காங்களா, இவ்வளோ கற்பை கற்பனை திறனோடு இருக்காங்களான்னு நான் ரொம்ப ரசிப்பாவே. அதில் ஏதாவது என்னை பற்றி சரி இருந்தால் நான் திருத்தி கொண்டு என்னை உயர்த்த முயற்சிக்குவேன் அப்படின்ற ஒரு மாபெரும் பண்பு, சகிப்புத்தன்மையோட வாழ்ற ஒரு மனிதராக தளபதி இருக்காரு. நம்ம எல்லாம் இந்த சகிப்புத்தன்மையை கற்றுக்கணும். சண்டை வருதுனாலே அது சகித்தன்மை இல்லாதான், அது குடும்பத்திலேருந்து ரோடு வரைக்கும். இதை நம்ம அவர்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய ஒரு அருமையான விஷயம். அடுத்தது அரவணைப்பு அனுசரிப்பு, அதை நான் அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டதான் நான் நினைக்கிறேன். என்னன்னு கேட்டால், எந்த ஒரு விஷயத்தையும் மென்மையாகவே அணுகுது. ஒரு எலெக்ஷனில் வந்து சீட்டு, இப்போ எதிர்கட்சிகளுக்கெல்லாம் சீட்டு கொடுக்கும்போது சில சலசலப்புக்கு வரும்போது அவர் சொல்கிறாரு, எங்கள் கட்சிக்காரங்க கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்டதாக தான் சொல்லுவாங்க, ஆனால் அது சரியில்லை. ஏன்னா ஒவ்வொரு கட்சியும், இது ரொம்ப முக்கியம், ஒவ்வொரு கட்சியும் அவங்க பெரிய கட்சின்னு நினைப்பாங்க, அவங்க தான் தமிழகத்தை ஆளணும்னு நினைப்பாங்க, அப்படி தான் ஒவ்வொரு கட்சியும் நினைப்பாங்க. அதனால் அவங்க கூட கேட்பாங்க. நாங்கள் அவங்கள அனுசரித்து, அவங்க நம்மக்கிட்ட வந்துட்டாங்களே, நம்ம தான் பெரிய கட்சி, நம்ம அவங்கள வந்து அதை பண்ணலாம் இதை பண்ணலாம்னு நினைக்காம அனுசரித்து தான் கொடுக்கணும். ஆனால் கட்சி தொண்டர்கள் அதை கொஞ்சம் ஒத்துக்க மாட்டாங்க தான், அதை நான் அனுமதிக்க மாட்டேன்றேன். அப்போ ஒரு நம்மை நம்பி வந்தவங்களை அனுசரிக்கிற ஒரு பண்பு இருக்கு இல்லையா, அனுசரிப்பு. அடுத்தது அரவணைப்பு. இது வந்து ஒவ்வொரு மனிதனும் நம்ம அவர்கிட்ட இருந்து கற்றுக்கணும். அது மட்டும் இல்லை, அப்போது ஒரு கேள்வி கேட்கப்படுது அவர்கிட்ட, தேமுதிக உங்களிடம் வருமானு கேட்கப்படுது. அப்போ சொல்கிறார் அவர், விஜயகாந்த் ஒரு மனிதன் நேயம் உள்ள மனிதர், அவருக்கு இப்போ உடம்பு சரியில்லை, அப்படி வரும்போது நம்ம பார்த்துக்கலாம்ன்ற. அதாவது ஒரு அவர் வருவாரா வரலாரா, அதுக்கு முன்னாடி எதிர்கட்சியாளராக இருந்தவர், இவருக்கு மிகப்பெரிய எதிர்ப்பை தெரிவித்தவர் விஜயகாந்த் அவர்கள். அவரை சொல்கிறாரு அவர் மனித நேயம் உள்ள மனிதர்ன்றார். அப்போ நம் எதிரில் உள்ளவனையும் அதற்கு முன்னால் அவன் எப்படி இருந்தான்னு நம்ம நினைக்கிறது இருக்கு இல்லைங்களா, அந்த அளவுக்கு நம்ம அனுசரித்து போகணும் அப்படின்றது. அதே போல் ராகுல் காந்தி உங்களை பற்றி பல மேடைகளில் பேச மாட்டாரான்றாரு, இல்லை இல்லை ஒரு சூழ்நிலைக்காக அப்படி பேசலாம். முதலமைச்சர் யாருன்னு கேட்கும்போது அவர் முக்கா ஸ்டாலின் என்று தான் சொன்னார் அப்படின்ட்டு அதுக்கும் பாசிட்டிவான பதில் சொல்கிறார். இப்படி யாரையும் எந்த புண்படாமல் அவர்களை அரவணைக்கிற குணம் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம கற்றுக்கணும். என்னன்னு கேட்டால், பல பேர் சொல்கிறது என்னென்னா, அவர் என்னங்க இவ்வளோ நாள் கழித்து தான் முதலமைச்சர், இவ்வளோ நாள் கழித்து முதலமைச்சர்லாம் நல்லா நினச்சி பாருங்க. எங்கள் ஊரில் ஒன்று சொல்லுவானுங்க, ஒதிய மரம் ஒரே வருஷத்தில் மரமாயிடும், சந்தன மரம் ஆகாது, அது 25 வருஷம் ஆகும். சந்தன மரம் 25 வருஷம்னா உலக புகழ் அடைஞ்சிடும், ஆனால் ஒதிய மரம் ஒரே வருஷத்தில் மரமாகி என்னத்துக்கு அது ஆக போகுது. அப்போ கால நீட்டல் முக்கியம் இல்லை, அது என்னவா வருது என்னவா வரோன்றது நமக்கு முக்கியம். அடுத்தது செயல். செயலில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, செயல் தலைவராக இருந்திருக்காரு, பல துறைகளில் வந்து மாபெரும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால், ஐயா மேயர் அண்ணன் இருந்தாங்க, பாஸ் இருந்தாங்க, சிங்கார சென்னையாக்குனது அவர் தான். இந்த சென்னையை சிங்கார சென்னையாக்குனது, கிட்டத்தட்ட 10 மேம்பாலங்கள் சொல்கிறாங்க, 49 சிறிய பாலங்கள் சொல்கிறாங்க, பல பூங்காக்கள் சொல்கிறாங்க. ஒரு எதிர்கால திட்டத்தை இன்னைக்கு நான் வந்து சாலிகிராம ரோட்லேயோ ஒரு வடபழனி ரோட்லேயோ வந்து டிராஃபிக் கம்மியாக போகிறேன்னா, அது அவருடைய எதிர்காலம், அந்த எதிர்காலத்தை மனசில் வச்சுக்கிட்டு செஞ்ச அந்த திட்டங்கள். இல்லைனா இந்த பாலங்கள்லாம் இல்லைன்னா என்ன பண்ணுறது? ஒரு நகரம் டெவலப் ஆகணும்னா முக்கியமாக வந்து பாலங்களும் பூங்காக்களும் ரோடு தான். இதை எல்லாத்தையும் செப்பனிடுது மட்டுமல்ல, 30% நிதிநிலைமை மிச்சம் பிடிச்சி தந்திருக்காரு, அதுதான் முக்கியம். அங்கே பாலம் கட்டினது ரோடு போட்டது முக்கியம் கிடையாது. ஒரு பட்ஜெட்டு போட்டாங்கன்னா அதில் 30%, இப்போ நாங்கள் ஒரு படம் எடுக்கிறேன்னா என்ன பண்ணுவான், 10% ஜாஸ்தி போச்சுங்கன்னா புடிச்சு ரொம்ப கஷ்டப்படுவார். அப்போ அதை மிச்சப்படுத்தி அந்த நிதி மேலாண்மையும் செலுத்திய அந்த செயல் திறனை நம்ம ஒவ்வொருத்தரும் கற்றுக்கணும். ஏன்னா நம்ம எல்லாம் குடும்பம் நடத்துகிறோம், நம்மளுக்கும் பட்ஜெட் இருக்குது, எப்படி அதை கம்மியாக பண்ணணுன்றதையும் நம்ம அவர்கிட்ட இருந்து கற்றுக்கணும். அடுத்தது பெண்மையை மதிப்பது. பெண்களை மதிப்பது என்பது ஒரு சமூகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய தலை நிமிர்ந்த செயல். இப்போ அண்ணன் மாஸ் சொன்னாங்க இல்லைங்களா, பஸ்ஸு கட்டணும். இப்போ ஒன்று எங்கள் ஊர்லலாம் கட்டட வேலைக்கு போவாங்க, பஞ்சு வேலைக்கு போவாங்க, அடுத்து ஆஃபீஸ் வேலைக்கு போவாங்க. எல்லாத்துக்கும் என்னென்னா, ஹஸ்பண்டு அவர் பைக்கில் நின்றுட்டு இருப்பார், அவர் ஏனோ தானே வாடி உட்காரி சீக்கிரம் ஒன்றை விட்டுட்டு நான் வேலைக்கு போகணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போல்லாம் என்ன தெரியுமா, எங்கள் ஊரில் போயா
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு பேக் எடுத்து பஸ் ஏறி போறேன். ஏன்னா அவங்க பஸ் ஆயிடுது, அவங்க டூ வீலர் மாதிரி அவங்க பஸ். அப்படி ஒரு மிகப்பெரிய மாற்றம். அது இது சாதாரண மாற்றம் கிடையாது. அண்ணன் சொன்னார் 1520 கோடின்றது. கோடி முக்கியம் கிடையாது. ஒரு சமூகம், பெண்கள் முன்னேற்றம் என்பது ஒரு சமூக முன்னேற்றம். பாரதிதாசன் சொல்வார், ஒரு ஆண் கல்வி என்பது ஒரு ஆணை மட்டும் சார்ந்தது, ஒரு பெண் கல்வி என்பது ஒரு குடும்பத்தை சார்ந்தது. அந்த அம்மா எல்லா பிள்ளையும் படிக்க வச்சிடும். அப்ப இப்ப 600,000 பேர் அந்த உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய், 600,000 பெண்கள் வந்து நமக்கு வந்து நன்மையடைய போறாங்கன்னா, இதுல நீங்க ஒரு விஷயம் கத்துக்க வேண்டியது என்னன்னா, முதல்வர் அந்த திட்டத்தை போட்டாரு, ஆனா நம்ம என்ன கத்துக்கணும்னா, முதல்வரே நம்ம தாய்மார்களே நம்ம அம்மாவை அக்காவை புரி வசூடுறாருன்னா, மதிச்சு விடுறாருன்னா, நம்ம எப்படி அவங்களை நான் மதிக்கணும்? குடும்பத்துல பெண்களை நாம் மதிக்கணும், நம் சகோதரிகளை மதிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அந்த திட்டத்தில் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். நீங்களும் அதை இன்னும் கூர்ந்து பாருங்க. அடுத்தது நேர்மை. நேர்மை உள்ளவன் தன்னம்பிக்கையோட இருப்பான். நேர்மை என்பது என்ன, உண்மை என்ன என்பது நீங்க ஓரளவு உங்களுக்கால புரிஞ்சுக்க முடியும். நேர்மை என்பது என்னன்னா செயல், உண்மை என்பது எப்படி ஒரு செயலை நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கிறோம், அதை அப்படியே வந்து சொல்றது உண்மை. செயலை செய்யறது நேர்மை. அவன் நேர்மையான ஆளியா அப்படின்ட்டு அந்த மாதிரி நேர்மையில என்னன்னு கேட்டா, போன ஆட்சி அதாவது அம்மாவுடைய மறைவுக்கு முன்ன பின்ன பல குழப்பங்கள் நடக்கும்போது, இப்ப நாங்கெல்லாம் என்ன ஒரு சினிமா இயக்குநர்கள் அப்பப்போ அரசியல் பேசிக்குவோம். நாங்க வந்து என்னன்னா ஒரு பேப்பரை பார்த்தாலும் 7ஆம் பக்கம் பார்ப்போம், அங்கே பார்த்தா சினிமா செய்தி வரும், அப்படி இல்லைனா பின்னால பக்கம் போறோம், அதான் விளம்பரம் வரும். இப்ப நீங்கெல்லாம் முதல் பக்கத்தை பார்ப்பீங்க, ஹெட் நியூஸ் என்ன வந்திருக்கு அப்படின்ட்டு அரசியல் செய்திகளை பார்ப்பீங்க. நாங்க அப்படி பார்க்கறதா எப்பயாவது அரசியல் பேசுவோம். அப்ப என்ன பேசுவோம்னா, ஏ கொஞ்சம் எம்எல்ஏ தான்பா, இந்நேரம் கலைஞர் புத்தமே அறிஞர் மட்டும் இருந்தா அப்படியே இது பண்ணி இந்நேரம் அவங்க ஆட்சிக்கு போயிருப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா ஒரு மனிதன் எப்படி மேயரா இருக்கும் போது மக்களால் தேர்ந்தெடுத்து நேரடி மேயரா, மக்களால் தேர்ந்தெடுப்பு மேயரா வந்த போல, நான் மக்களால் தேர்ந்தெடுத்து தான் இந்த முதல்வர் சீட்டை அலங்கரிப்பேன் இருந்த அந்த நேர்மை இருக்கு பாத்தீங்களா. இப்ப நீங்க அந்த நேர்மை மட்டும் இல்லைன்னு வச்சீங்க, அந்த நேரத்தில் நல்லா இருந்திருக்கும், அமைதி ஆயிருக்கலாம். ஆனா பார்லிமெண்ட்ல எவ்வளவுன்னு தெரியாது, சட்டசபையில் எவ்வளவுன்னு தெரியாது, உள்ளாட்சியில் எவ்வளவு, எல்லாம் 100% படிச்சுட்டு வந்தது. காரணம் அப்போ அங்க இருந்த அந்த நேர்மை, அந்த பொறுமை, அது காரணம் அவருடைய தன்னம்பிக்கை. நேர்மையா இருப்பவன் தன்னம்பிக்கையோட இருப்பான், நிச்சயம் அந்த இடம் நமக்கு நேர்மையா இருந்தா வரும்ட்டு அதை நான் அவர்கிட்ட இருந்து கத்துக்கிறேன். அடுத்தபடியாக பொறுமை. பொறுமையை வந்து ஒரு மனிதனுக்கு நீங்க சில கோயில்களுக்கெல்லாம் போனீங்கன்னா பொறுமை தன்னம்பிக்கை எல்லாம் எழுதிருக்கோம். ஏன்னா சாமி இன்னைக்கு கும்பிட்டா நாளைக்கு செஞ்சிடும்னு யாரும் நினைக்க முடியாது. அப்ப ஒரு பெரும் தலைவருடைய மகனா இருக்காரு. எல்லாம் இப்ப என்ன நினைப்பாங்க, சினிமா உலகத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு டைரக்டர் பையன் உடனே ஹீரோ ஆயிடலாம்னு நினைப்பாங்க இல்லையா, ஒரு ஹீரோனுடைய பையன் உடனே ஹீரோ ஆயிடலாம்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்க அப்பாவே ஹீரோவா இருக்காரு, அடுத்து இவர் ஹீரோ ஆயிடலாம்னு நினைப்பாங்க. அதே மாதிரி இவருக்கும், அவருக்கு அப்பா தான் மிகப்பெரிய அரசியல் தலைவராச்சா, இவரும் உடனே மிகப்பெரிய தலைவராக வேண்டிய ஆயிட வேண்டியது தானே, பக்கத்தில் இருக்கிறவங்களும் அடிச்சு விடுறது நீங்க உடனே ஆயிடுங்கன்னு. ஆனா அது கொஞ்சம் கூட அவருக்கு செவி சாய்க்காம ஒவ்வொரு கட்டமா, ஒவ்வொரு கட்டமா 53 மார்ச்ல 1ல பிறந்தாருன்னா 67ல இளைஞர் திமுக ஆரம்பிக்கிறாரு, 72ல அண்ணா ஜோதி எடுத்துக்கிட்டு காஞ்சிபுரத்துல இருந்து இந்த மாதிரி தான், காஞ்சிபுரத்துல இருந்து ஜோதி எடுத்துட்டு வந்து கலைஞர் கையில கொடுக்குறாரு, வட்ட பிரதிநிதி மாவட்ட பிரதிநிதினாகி, 80ல இளைஞர் அணியினுடைய ஒரு அமைப்பாளராகி, அப்புறம் 82ல செயலாளராகி, அப்புறம் தளபதி ஆகி, 96 2001ல மேயர் ஆகி, இப்படி படிப்படி படிப்படி ஆகி ஒவ்வொரு கட்டத்தையும் ஒரு சாதாரண ஒரு மனிதன், சாதாரண ஒரு திமுக தொண்டன் போல் மேலே ஏறி 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 வந்து இந்த இடத்தை அடைஞ்சது தான் இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒரு ரொம்ப பெருமையா பேசுறதுக்கு காரணம். இதை நம்ம அவர்கிட்ட இருந்து கத்துக்கணும்.